திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் தலையாத்திரையில் அவர் மீண்டும் தன்னுடைய யாத்திரையிலே திருவாவடுதுறை வந்து மாசிலா பெருமானை தரிசனம் செய்கின்றார். ஆம், அற்புதமான அந்த திருக்கோயில் திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. பழைய பெயர்களாக இத்திருத்தலம் அரசவனம் என்றும் கோகழி என்று கோகழி ஆண்ட குருமணி என்று மாணிக்கவாசகர் சொன்னதைப் போல அந்த பெயரிலும் அழைக்கப்படுகின்றது. துறைசை என்றும் மகா தாண்டவபுரம் என்றும் கோமுக்தி தலம் என்றும் சித்தபுரம் நவகோடி சித்தபுரம் சிவபுரம் தருமபுரம் கஜாரண்யம் நந்தி கஷேத்திரம் என்று பல பெயர்களால் திருவாவடுதுறை அழைக்கப்படுகின்றது. சுவாமி பெயர் கோமுக்தீஸ்வரர் மாசிலாமணி ஈஸ்வரர். அம்மை ஒப்பிலா முலையம்மை அத்துல்ய குஜாம்பிகை என்று அழைக்கப்படுகின்றது. தல விருச்சம் படர் அரசு என்று ஒரு வகை அரசமரத்திலே ஒரு வகையாக விளங்குகின்றது. தீர்த்தம் கோமுக்தி தீர்த்தம் பத்ம தீர்த்தம் கைவல்ய தீர்த்தம். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் மாணிக்கவாசகரும் பதிகம்பாடி வழிபட்ட அற்புத திருத்தலம். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய செய்யப்பட்ட நந்தி இத்திருக்கோயில் அமைந்திருக்கின்றது சிறப்பு. மேலும் சுயம்பு மூர்த்தியாக விளங்கக்கூடிய மூலமூர்த்தியாக இருக்கின்ற கோமுக்தீஸ்வரர் திருஞான சம்பந்தருக்கு பொற்கிழி வழங்கிய அற்புதத்தை இப்போதும் திருவாவடுதுறை குருமுகா சன்னிதானம் உடைய தலைமையிலே நிகழ்த்தப்பட்டு வருகின்றது. மேலும் தமிழ் ஆகமம் என்று சொல்லக்கூடிய திருமந்திரம் இயற்றிய திருமூலருடைய முக்தித்தலமாகவும் இது திருவாவடுதுறை விளங்குகின்றது. அது மட்டுமல்லாது சிவபக்தரான திருமாளிகை தேவர் மீது படையெடுத்து வந்த நரசிங்க மன்னனுக்கு போரிட்டு அவரை தோற்கடிப்பதற்காக அம்பிகை திருவாவடுதுற கோயில் மதில்களில் உள்ள நந்தி கூட்டங்கள் அனைத்தையும் ஒரே நந்தியாக்கி அணிப்பதால் இன்றளவும் இத்திருக்கோயில் மதில் மீது நந்திகள் கிடையாது. எனவே திருவாவடுதுறை ஆதீனத்தை சார்ந்த இத்திருக்கோயில் அருகிலேயே திருவாவடுதுறை ஆதீன மடமும் இங்கே இருப்பது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகின்றது. 33 கோடி தேவர்களும் படர் அரச மரமாக இருக்க அம்மரத்தின் கீழ் சிவபெருமான் திருநடனம் புரிந்த அற்புத திருத்தலம். தமிழகத்திலேயே உயரமான விஸ்வரூப நந்தி இந்த திருத்தலத்திலே அமைந்திருக்கின்றது. இங்கே திருநாவுக்கரசர் வரும்பொழுதும் ஆயிரு ஞாலமெல்லாம் வளரடி வணங்கும் போதும் என்று தொடங்குகின்றார். இதிலே திருஞான சம்பந்தர் பொற்கிழி பெற்ற செய்தியை இங்கே சொல்கின்றார். அது மட்டுமல்லாது மாசிலாமணி ஈஸ்வரர் நோய்களை தீர்க்கின்ற மருந்தாகவும் விளங்குவதை திருநாவுக்கரசர் தன்னுடைய திருநேரிசையில் வழங்குகின்றார். திருச்சிற்றம்பலம் மாயிரு ஞாலம் எல்லாம் மலரடி வணங்கும் போலும் மாயிரு ஞாலம் எல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிரும் கங்கை யாழை படர்சடை வைப்பர் போலும் காயிரும் பொழிகள் சூழ்ந்த கழுமல ஊரர்க்கு அம்பொன் ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரே காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரர்க்கு அம்பொன் ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரே உற்ற நோய் தீர்ப்பர் போலும் உற்ற நோய் தீர்ப்பர் போலும் உறுதுணை அவர் போலும் செற்றவர் புறங்கள் மூன்றும் தீயழ செறுவர் போலும் கற்றவர் பரவியேத்த கலந்துளந்தளந்து பாடும்
அற்றவர் கண்பர் போலோ ஆவடு துறையனாரே. அற்றவர் கண்பர் போலோ ஆவடு துறையனாரே. பார்த்தனு கருள்வர் போலோ படர்சடை முடியர் போலோ. ஏத்துவார் இடர்கள் தீர இன்பங்கள் கொடுப்பர் போலோ. கூத்தராய் பாடியாடி கொடுவலி அரக்கன் தன்னை ஆர்த்தவாய் அறிவிப்பார் ஆவடு துறையனாரே. கூத்தராய் பாடியாடி கொடுவலி அரக்கன் தன்னை ஆர்த்தவாய் அலறிவிப்பார் ஆவடு துறையனாரே. ஆவடு துறையனாரே உற்ற நோய் தீர்ப்பர் போலோ. ஆவடு துறையனாரே உறுதுணை யாவர் போலோ. திருச்சிற்றம்பலம்.